This video is sponsored by Alaya Premium Cotton Shirts. Hello aspiring filmmakers, Behind Woods Gold Short Film Contest ஆரம்பிச்சிருச்சு. இந்த கான்டெஸ்ட் பற்றின ஃபர்தர் டீடைல்ஸ் இந்த வீடியோ டைம்ல நான் சொல்லுவேன். இதே சிவா வந்து ஆங்கர் பண்ணிட்டு நான் வந்து கெஸ்டாக போயிருக்கேன். சிவா தெரியும், நல்ல பழக்கம் தான், நல்ல ஜென்டில்மேன். அவர் கஷ்டப்பட்டார், அவருக்குன்னு ஒரு ஸ்டைலை கிரியேட் பண்ணார். நம்ம வெளியே போய் சர்வைவல் பண்ணுறது சினிமா மட்டுமே நம்பி பிஸ்னஸ் இல்லாமல் ரொம்ப டஃப். அதை அவர் உடைச்சார். இப்போ நம்ம ஒரு படத்தில் ஹீரோ வரோம், ஹீரோ பண்ணும்போது நம்ம படம் நல்லா இருந்தாலும் படத்தை வாங்க மாட்டேன். ஆனால் சினிமாக்குள்ளே வரும்போது நான் ஒரு 10 வருஷம் கேப் எடுத்தேன். மீடியாவிலேருந்து 10 இயர்ஸ் நான் எதுவுமே பண்ணல. காலையில் இன்றைக்கி ஆடிஷன் நடக்கும், ஆடிஷன் இங்கே போய் இந்த டேரக்டரை மீட் பண்ணணும், அட்டன் பண்ணலாம். சரி ஓகே, அந்த 10 வருஷம் உங்களுக்கு சர்வைவல் இருக்குது. படம் நடிச்சிட்டு போது சம்பளம் கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. அந்த 10 வருஷம் ஒருத்தன் வீட்டில் உட்கார்றது நரக வேதனை. சக்ஸஸ் பார்க்குறவங்க கன்ஃபார்மாக ஃபெயிலியர் பார்த்தே அவனை வாழ்க்கையில். ஃபெயிலியர் இல்லாமல் சக்ஸஸ் பார்க்கவே முடியாது கண்டிப்பாக. அதாவது எப்பவுமே நான் ஒரு விஷயம், நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்கணுன்றது. எனக்கு ரொம்ப ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருந்திருக்கு ஃபஸ்ட் ஆஃப். பிஹைண்ட் உட்ஸ் பர்சனல் சுத்தாரால இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஹார்ட் த்ரோப் தான் இருக்காரு பிரஜின். வெல்கம் டு மை ஷோ. இப்போ ரீசெண்டாக நம்ம வீட்டு பிள்ளை ஆடியோ லான்ச்சில் வந்து சிவா அண்ணா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. லைக், நான் வந்து மீடியாக்குள்ளே வரும்போது என்னை எல்லாரும் வந்து நீ மீடியாக்குள்ளெல்லாம் போய் சர்வைவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் உடச்சி காமிச்சேன். அதுக்கப்புறம் மீடியாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீ எல்லாம் எப்படி ஹீரோ ஆவ அப்படின்னு சொன்னாங்க. அதையும் நான் அதையும் உடைக்கணும்னு உடைச்சேன். அதுக்கப்புறம் ஒரு படம் சரியாக போகலை அப்படின்னா அவ்வளோ மார்க்கெட் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. இப்போ அதையும் உடைச்சிருவேன், எல்லாத்தையுமே வந்து உடைக்கிறது தான் வந்து எனக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் கிரிட்டிசிசம் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? இல்லை, நானும் அவர் சிவா சொன்னமோ உண்மை தான் ஒத்துப்பேன் கண்டிப்பாக. ஏன்னா நான் இப்போ உடச்சிட்டே இருக்கேன் ஆக்சுவலாக, சீரியஸாக. ஏன்னா அவர் சொன்ன பாயிண்ட் வந்து நானும் படித்தேன் ஆடியோ லான்ஜில். ஏன்னா அவரோட பெயின் நமக்கு தெரியும் ஆக்சுவலாக. என்னென்னா இதே சிவா வந்து ஆங்கர் பண்ணிட்டு இருக்கோம், நான் வந்து கெஸ்ட்டாக போயிருக்கேன். எனக்கு சிவா தெரியும், நல்ல பழக்கம் தான், நல்ல ஜென்டில்மேன். அவர் கஷ்டப்பட்டார், அவருக்குன்னு ஒரு ஸ்டைலை கிரியேட் பண்ணார். என்ன சொல்ல, பப்ளிக் ஆடியன்ஸில் இருக்கிற குழந்தைங்களை வந்து சி நம்ம எப்போவுமே இப்போ அதுதான் ப்ளஸ் சேனலில் இருந்து நம்ம எல்லோரையும் பிடிச்சி போச்சுன்னா இப்போ என்ன எல்லாருக்கும் தெரியும். அதே நான் ஆங்கராகும் ஷியோவும் ஆங்கராக இருந்திருக்காரு. அப்படியே எல்லாருக்கும் பிடிச்சி 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 பிடிச்சவங்க எது பண்ணாலுமே தப்பாக பண்ணணும் அது பிடிச்சிரும். நான் ஃபார் எக்ஸாம்பிளை சொல்கிறேன், தப்புன்ற சும்மா எக்ஸாம்பிளை சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம படங்கள் பண்ணும்போது நமக்கு ஒரு ஃபேன் பேஸ்டு கிரியேட், ஒரு படம் ஹீரோவாக புதுசாக வரும்போது ஒரு ஃபேன் கிரியேட் பண்ணுற சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு டிக்கெட் எடுத்து ஏன் படம் போகணும்? இன்றைக்கி கண்ணு மூடி படம் சிவா படம் தான் கண்டிப்பாக ஏறுவாங்க. ஏன்னா கேரண்டட் அந்த படத்தில் காமெடி இருக்கும், லவ் இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், என்டர்டெயினாக இருக்கும். ஏன்னா அவர் என்டர்டெயினாக இருந்திருக்காரு. ஸோ அது நம்ம சேனலில் இருக்கும்போவே நம்ம அந்த ஹார்ட் த்ரோப் பேட்டர்னில் இருந்து படம் பண்ணி ஜெயிக்கும்போது பண்ணலாம். ஆனால் அந்த படம் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு நம்ம மேலே வர்றதுக்கு அழுத்துவாங்க பாருங்கள், அது ரொம்ப டஃப் ஆக்சுவலாக. இப்போ சிவா சொன்ன மாதிரியே நம்ம வெளியே போய் சர்வைவல் பண்ணுறது சினிமா மட்டுமே நம்பி பிஸ்னஸ் இல்லாமல் ரொம்ப டஃப். அதை அவர் உடைச்சார். படம் பண்ணி ஹீரோ ஆகுதுன்ற, நீ எல்லாம் காமெடியனாக இருக்கிற, நீ எப்படி ஹீரோ ஆவன்றது அவர் இடத்துக்குள்ள வந்து அவர் நிறைய பேர் அவரை கேட்டிருப்பாங்க. அது கன்ஃபார்மாக அது இருக்கும் உள்ள. நான் ஹீரோ ஆகி காட்டுறேன், நான் காமெடியாக படம் பண்ணல, ஹீரோ அடிச்சு உட்காந்து நிறைய ஆக்ஷன் படம் பண்ணார் காக்கி சட்டேன் உடைச்சார். உடைக்க என்னென்னா மூக்கு உடையும், யார் யார் பேசினாலும் வாய் சைலண்டாக இருப்பாங்க. அடுத்து நமக்கு பெரிய பிஸ்னஸை கிரியேட் பண்ணார். இன்றைக்கி ஹார்ட் தரப்பாதானே இருக்கார் ஆக்சுவலாக. இன்றைக்கி ரேஞ்சே வேறு எங்கேயோ இருக்குது, நம்ம யோசிக்கூட முடியல. இப்போ எல்ஐசி கிட்டே போய் அண்ணாந்து பார்ப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி அந்த மனுஷனோட வளர்ச்சி இருக்குது. அது மாதிரி அவர் உழைச்சிருக்காரு. சும்மாலாம் சரணெலாம் வரல, கண்ணை முடித்துங்க வச்சோன்னே அப்படிலாம் ஆக முடியாது சினிமாவில். ஆனால் அப்போ அவர் உடைச்சிட்டே இருந்து உடைச்சிட்டாரு. அவர் சொன்ன பேட்டர்னில் தான் நான் அப்போலேருந்து உடச்சிட்ருக்கேண்ணா, கொஞ்சமாக உடச்சிட்றேன். இப்போ அவர் சொல்கிற பாயிண்ட்டில் எல்லாமே கரெக்டு தான். இப்போ நம்ம ஒரு படத்தில் ஹீரோ வரோம், ஹீரோ பண்ணும்போது புதுமுகண்டா புதுமுகத்து என்னடா பிஸ்னஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. நீ எல்லாம் ஹீரோ போய் அப்படின்னு ஹீரோ பண்ணுவோம். நம்ம படம் நல்லா இருந்தாலும் படத்தை வாங்க மாட்டாங்க. இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரி அப்படி தான் இருக்குது. நான் சொன்னப்போ வந்து படம் பண்ணுற டஃப் வந்துச்சு, ஜெயிக்கிறது வந்து இதை. இப்போ வந்து படம் பண்ணிடலாம், யார் வேணால் ஹீரோ பண்ணலாம். இப்போ ரெண்டு கூட எடுத்துகிட்டு வராங்களா, படம் யார் வேணால் பண்ணலாம். ஆனால் ஜெயிக்கிறது எனக்கு சாதாரண விஷயம் இல்லை. உங்கள் படம் நல்லா இருந்தாலுமே நீ வாங்குகிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இல்லை, இப்போ யாராவது வந்து அவங்க எடுத்து காசு கொடுத்து வாங்குறது ஆளே இல்லை. ஸோ நம்ம ஒரு விஷயம் வந்து பூமி வந்து வேறு லெவலில் ஜெயிக்கணும். இன்றைக்கி ஒன்று பம்பர் ஹிட் அடிக்கணும், இல்லை 3 ஹிட் அடிக்கணும். இன்றைக்கி அப்படி அடித்தா மட்டும் தான் சினிமாவில் நீங்கள் அம்மாவாசையாக கால் போட்டு உட்கார முடியும். அப்படி வந்தால் தான் இன்றைக்கி வந்து பண்ண முடியும். உங்களை பற்றி யார் பேசுனாங்களோ அவங்க எல்லாருமே உங்கள்கிட்ட கை கட்டி வந்து நிற்பாங்க. இது எல்லாம் அவருக்கும் நடந்துடும் கண்டிப்பாக. அதுதான், வேறு எதுவுமே அந்த ஸ்ட்ராட்டஜி வேறு எதுவுமே இல்லை. நியாயமான பாயிண்ட் தான். ஏன்னா ஒரு மனுஷன் அப்படி பேசுகிறதுன்றது அந்த வழியை தாண்டி பேசுகிறது தான், வாழ்க்கையில் நடந்த விஷயத்த தான் அவர் பேசியிருக்கார். அது அந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டுங்க. ஏன்னா அவருக்கு என்ன நடந்திருக்கோ அதுதான் எல்லாருக்குமே நடந்திருக்கும். அது ஜெயிக்கும் போது அவர் பேச முடியாது, ஜெயிச்ச அப்புறம் தான் பேசணும். அது மட்டும் பேசக்கூடாது, அவர் பேசுனது ஏற்றுப்பாங்க. ஸோ நம்மளும் ஸ்டேஜ் வந்து தான் பேச முடியும். நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, பேக் டு பேக் வந்து நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக இருந்துட்டு வந்திருக்கீங்க இல்லையா. நம்ம அந்த அந்த அதர் சைடு பற்றி நம்ம இன்னும் பேசலை.
ஸோ இப்படி ஒரு சக்ஸஸ் மட்டுமே பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தருக்கு திடீர்னு ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒரு சின்ன ஃபெயிலியராக இருந்தாலும் வந்து வாழ்க்கையே போச்சு முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு டிப்ரெஷன், ஒரு ப்ரெஷர் வரும். உங்களுக்கு வந்ததா? அப்படி வந்ததை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இல்லை, ப்ரெஷர் டிப்ரெஷன்ன்றதுனால் டிப்ரெஷனை ஏற்றுக்கிட்டால் நம்ம அடுத்த ஸ்டெப் போக முடியாது. நான் எப்பவுமே ரொம்ப உடஞ்சலாம் போக மாட்டேன். வைஃப் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் ரொம்ப டென்ஷன்லாம் மாட்டேன். நான் கூலாக எப்பவுமே இருந்திருப்பேன், ஜாலியன் டைப் தான். ஆனால் சினிமாவுக்குள்ளே வரும்போது நான் ஒரு 10 வருஷம் கேப் எடுத்தேன். மீடியாவிலேருந்து 10 இயர்ஸ்னு எதுவுமே பண்ணல. ஏன்னா படம் பண்ணதுக்காக நான் கேப் எடுத்தேன். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதான் சொல்கிறேன்னே, 10 இயர்ஸ் என்ன பண்ணேன்னா வீட்டை தான் உட்காந்துருந்தேன். வீட்டில் உட்காந்து காலையில் எழுந்திருப்பேன், என்ன பண்ணலான்னு 10 வருஷம் அப்படியே உட்காந்துட்டு எழுதுவேன். காலையில் இன்றைக்கி ஆடிஷன் நடக்கும், ஆடிஷன் நடந்தால் இங்கே போய் இந்த டைரக்டரை மீட் பண்ணணும், அட்டன் பண்ணலாம், சரி ஓகே. அந்த 10 வருஷம் உங்களோட சர்வைவல் இருக்குது, குடும்பத்தை பார்க்கணும். இப்போ ஒய்ஃப் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து அவங்க நடிக்கிறது பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒரு காலத்தில். பட் என்ன சப்போர்ட் பண்ணாத அவங்க வேலைக்கு போனவங்க, வேலைக்கு போய்ட்டு என்ன பண்ணுவோம், நீங்கள் படம் ட்ரை பண்ணுவோம் பார்த்துக்கலாம் சொல்லிவிட்டு நான் உட்காந்து ஒரு இடமா ஒரு ஓடி ஓடி படங்கள் நடிச்சிட்டு இருந்தேன். ஒன்று ரெண்டு படம் பண்ணேன். படம் நடிச்சிட்டு இருக்கும் போது சம்பளம் கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. அப்போது எந்த படத்தையும் நான் பாயிண்ட் அவுட் பண்ணல. ஜென்ரலாக ஒரு படம் பண்ணோம், அந்த படம் ரிலீஸ் இன்றைக்கி வந்து நாலஞ்சு நான் பழைய வண்ணாரப்பட்டன படம் பண்ணேன். நல்ல படம் ஆக்சுவலாக. அது வந்து முதலமைச்சர் இறந்துட்டாங்க. ஆக்சுவலாக அங்கே ரிலீஸ் பண்ணும்போது அம்மா இறந்துட்டாங்க 2016. அந்த படம் சூப்பர் படம். சைத்தான் கூட ரிலீஸ் ஆச்சு, மாவீரன் கூட ரிலீஸ் ஆச்சு. அந்த ரெண்டு படத்தை விட நம்ம படத்துக்கு நல்ல டாக் இருந்துச்சு ஆக்சுவலாக. அதுக்கு நான் அந்த படத்தை தப்பாக சொல்லலை. கமர்ஷியலாக இருந்துச்சு இந்த படம். ஆனால் இந்த படம் நல்லாயிருக்கு டாக் வர்றதுக்குள்ளே சீஃப் மினிஸ்டர் இறந்துட்டாங்கன்னு சொல்லி அந்த செய்தி வந்து தியேட்டரை க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 6 வருஷம் இந்த படத்துக்கு நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம். 6 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகும்போது இந்த செய்தி வரும்போது தியேட்டரில் படம் இல்லை. சரி ஓகே, அப்போ அந்த படத்தோட தலையெழுத்து அது தான். அதெல்லாம் மலையாளத்தில் படம் பண்ணேன். இந்த கேப்பெல்லாம் தேடி தேடி ஓடு சர்வைவல் இது எல்லாமே இந்த டைமில் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் யாருக்கா இருந்தாலும் இருக்கும். இந்த 10 வருஷம் ஒருத்தன் வீட்டில் உட்கார்றது நரக வேதனை படத்துக்காக. ஏன்னா அப்போ வந்து மீடியாவில் இருந்துட்டு படமும் பண்ணான்றது என்னென்னா அது இருக்கும்போது அது வந்து எப்படின்னா சில பேர் என்னென்னா ஓகே நோன் பர்சன் அப்படின்ற 10 வருஷமாக இப்போ இல்லை சினிமா கண்டிப்பாக, முன்னாடி அப்படி இல்லை, இப்போ வேறு மாதிரி மாறிடுச்சு. இப்போ நோன் ஃபேஸ் தான். யாராக இருந்தாலுமே ஒரு தெரிஞ்ச லேபிள் தேவை. புதுசாக ஒருத்தனை கிட்டே போக மாட்டாங்க, இவர் வச்சு பண்ணலாம் அப்படின்னு வருவாங்க. அது இப்போ மாறி இருக்கு. அப்போ என்னென்னா நமக்கு வந்து போய் வாய்ப்பு தேடுவோம், நமக்கு முகம் தெரியும் போவோம், ஆனால் தெரிஞ்சவங்களும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க யாருமே. இப்போ என்ன இண்டஸ்ட்ரியில் இருக்க நிறைய பேர் எல்லாமே தெரிஞ்சவங்க தான். அது அவங்கள யாரும் தப்பு சொல்லலை, நம்மளே வரணும். ஆனால் தெரிஞ்சவங்க யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க சினிமாவில். அது நம்ம எதிர்பார்க்க முடியாது ஆக்சுவலாக. கூட கூட நம்மளாக விழுந்தோம், எழுந்திரிச்சோம், வந்தோம், கான்கர் பண்ணோன்றது தான் எப்போவுமே இருப்பேன். அதை எப்போவுமே நான் நம்புவேன் கண்டிப்பாக. நமக்கு கூட இருந்தவங்க வந்துட்டான் நம்ம வர முடியலன்ற கணக்கு கிடையாது. அவங்க டைம் வந்துச்சு, நம்ம டைம் வந்துட்டுருக்குன்றது நான் எப்போவுமே நம்புவேன். அதாவது அந்த 10 வருஷமும் உடஞ்சி போகாமல் நம்மளே எப்போவுமே சாமிங்காக வச்சுக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். அந்த ஏஜ் இதாகக்கூடாது. நம்ம அப்போ வந்துட்டோம் பேங்கராக இருந்தோம், இப்போ எப்படி இருக்கும்னு தெரில. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். நமக்குன்னு ஒரு விஷயம் வரும். நமக்கு வெயிட் பண்ணி தான் இந்த விஜய் டிவியோட ப்ராஜெக்ட் வந்து அப்பவும் ஆசோலேஷனில் வந்து நான் எடுக்கணுமா வேணாமா சின்ன தம்பி யோசிச்சு இல்லை சினிமா தான் எதுக்கு நம்ம திருப்பி போனோமா வேணாம் வேணான்னு சொல்லி திருப்பி அடித்து வந்து அது திருப்பி க்ரியேட் ஆகிடுச்சு. ஒரு விஷயத்தை சக்ஸஸ் வந்துச்சு, அதுக்கு நிறைய படங்கள் வந்துச்சு. ஸோ ஒரு விஷயம் நடக்கும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீங்களாக என்ன கஷ்டப்பட்டு கீழே விழுந்தாலும் ஒற்றை மண்ணை தான் மீசையில் ஒட்டும், எக்ஸ்ட்ரா மண்ணெலாம் ஒட்டாது. ஒரு சக்ஸஸ் ஃபெயிலியர் ரெண்டுமே எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? ரெண்டுமே முக்கியம் தான். ஒரு ஆளுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் பார்க்குறவங்க கன்ஃபார்மாக ஃபெயிலியர் பார்த்து அவனை வாழ்க்கையில் ஃபெயிலியர் இல்லாமல் சக்ஸஸ் பார்க்கவே முடியாது கண்டிப்பாக. அதாவது எப்போவுமே நான் ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்கணுன்றது. எனக்கு ரொம்ப ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருந்திருக்கு. ஃபஸ்ட் ஆஃப் பயங்கர வேர்ஸ்ட்டாக இருந்திருக்கு. அப்போ செகண்ட் ஹாஃப் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். செகண்ட் இன்னிங்ஸ் நான் எப்பவுமே சேசிங் தான் ரொம்ப நம்ம கிரிக்கெட்டில். ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடுற விட ஃபஸ்ட்டு பேட்டை நீங்கள் ரன் அடிச்சுருவீங்க, அப்புறம் நீங்கள் வந்து பால் போடணுன்ற ஒரு விஷயம் ஃபஸ்ட். அதுக்கப்புறம் ப்ரெஷரில் ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அதுதான் நான் எப்பவும் விரும்புவேன் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம A to Z எல்லாமே பார்த்துட்டோம். நம்ம சப்போர்ட் பண்ண வீட்டில் அப்பா எங்கள் அப்பா அம்மா வந்து வீட்டில் பிஃபோர் மேரேஜ் என்னென்னா அவங்களுக்கு என்னடானா எது ஃபீல்டில் போய் நின்றுட்டு நீ என்ன பண்ண போகிற, எது பண்ண போகிற, எதுக்கு கிடைக்கிறத வச்சுட்டு ஓடு, கிடைக்கிறத வச்சு ஓடுற விருப்பம் இல்லை. நான் யாருன்னு கான்கர் பண்ணணும், நானாக வந்தேன் கஷ்டப்பட்டேன் நின்றேன் சாதிக்கணுன்றா. சும்மா படம் பண்ணிட்டு போன ஆசையே கிடையாது சத்தியமாக. எப்போவுமே நான் என் ஒய்ஃபோட வீட்டில் பேசிகிட்டு இருப்பேன். மேபி கேட்குறது வேணால் சில பேருக்கு அது ஜாஸ்தியாக இருக்கலாம். அதாவது நான் வந்து நேஷ்னல் அவார்டுக்கு சைமா அவார்டுக்கு ஃபிலிம் ஃபேருக்கு போட வேண்டிய ட்ரெஸ்லாம் போய் வாங்கி வச்சுருக்கேன். எப்படி ப்ரிப்பேர் ஆகி நான் போகணுன்றது வரைக்கும் இது வரைக்கும் ஃபேமிலியை போன இப்போ குழந்தை வந்துச்சா ஃபேமிலியோடு போவோம் அடுத்த வருஷம் சமயம் அவார்டுக்கு. ஒவ்வொரு வருஷமும் இப்படி ப்ரிப்பேர் பண்ணி இப்படி வச்சுட்டு இப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். தவிர
அந்த பேக் அடிக்கிறது, பயப்படுற, தோக்குறது, இதெல்லாம் ஃபெயிலியர்லாம் ஒன்றுமே இல்லை. படம் என்னென்னா படம் நம்ம படம் நடிக்கிறோம், படம் தோற்று போகுது, அந்த தோற்று போகும்போது அதோட காரணம் நம்மளாக இருக்கக்கூடாதுன்னு என்றைக்கும் யோசிப்பேன். அப்படிப்பட்ட படத்தை நம்ம பண்ணணும். நான் தான் சொல்கிறேன், நீங்கள் நல்ல படம் நீங்கள் பண்ணாலுமே இன்றைக்கி படம் தோற்று போயிடும் கண்டிப்பாக. அது டிவியில் பார்க்கும்போது படம் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக உண்மையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, படம் நல்லாயிருக்கு, ஏன் இந்த படம் ஓடலைன்னா. அதான் படம் நல்லாயிருக்கும், வாங்கணும்ல, வரணுமே, நம்ம சப்போர்ட் பண்ணணுமே, அது யாரும் நீங்கள் தயாராக இல்லை. இப்போ நான் எப்போ யோசிச்ச ஒரு விஷயம், இந்த விக்ரம் சார்லாம் 41 இயர்ஸ் 42 இயர்ஸில் தான் சேது வந்து ஹீரோ. சேது ரிலீஸ் ஆகுது 42 வயசு அவருக்கு. ஒரு பீரியட் ஹீரோவாக வந்து வாழ வேண்டிய பீரியடை அப்படியே விட்டுருக்காரு விக்ரம் சார். ஆனால் அவர் படம் பண்ணிட்டு வந்தார் மலையாளத்தில், மம்முட்டி சார் கூட டப்பிங் அட்டி சார் இருந்திருக்கார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கலைநாய் குழந்தைலாம் பிறந்து அவ்வளோ ஸ்ட்ரகிள், அந்த மனுஷன் சினிமாவில் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தாங்க, இல்லைன்னு சொல்ல. எம்ஜிஆர் சார் 40 இயர்ஸில் தான் ஹீரோ ஆனார். ஸோ விக்ரம் சார் பார்த்த மாதிரிலாம் ஒரு என்றைக்கும் யோசிக்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் ஓடணும்னா இவங்கள தான் யோசிக்கணும் கண்டிப்பாக. அதை வச்சு நம்ம தள்ளிட்டு ஓட வேண்டியதாக வண்டியை. அதனால்தான் வண்டியில் பெட்ரோல் டீசல் ஃபில் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். பங்கு இல்லையா, நிப்பாட்டி தள்ளு, தள்ளிகிட்டே போகலாம், அவ்வளோதான். ஓகே, ரொம்ப சீரியஸாக போய் பேசிட்டு இருக்கேன். சாண்ட்ரா எப்படி உள்ளே வந்தாங்க அந்த கதை? அவங்க உள்ள வந்து அவங்க என்னோடய ஃபேன். ஆக்சுவலாக பயங்கர ஃபேனு, கதல் கொட்டை மாதிரி ஃபோனில் பேசி நைட்டு ப்ரோக்ராம் முடிப்பேன், ஃபோன் பேசிட்டு வீட்டுக்கு போவேன். ஆஸ் யூஷுவல் படங்களில் ஹெட்செட் போட்டு பார்த்து அப்படியே தூங்குறது கேட்குறது இப்படியே பேசி 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் மீட் பண்ணோம். அதான் ஒரு விஷயத்தில் நீங்கள் எதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, ஏன் வெயிட் பண்ணுறீங்கன்னு கடவுள் பார்த்துட்டுருப்பார். கடைசியாக ஒரு விஷயம் கிளைமேக்ஸ் நடக்கும், நமக்கு எல்லாமே கடவுள் கொடுப்பார். ஸோ அள்ளி கொடுத்தார். அதுதான் ஸ்கேனுக்குள்ளே போனால் டாக்டர், இப்போ இதுதான் மானிட்டரோட ஸ்கேன் பண்ண டாக்டர், நாங்கள் தான் நிற்கிறேன். போன வாரம் ஒரு குழந்தை இருந்துச்சு, இப்போ என்ன ரெண்டு குழந்தை இருக்குன்னு அப்படியே டாக்டர், அது வரும் டாக்டர். எப்பவுமே ரெண்டு பேர் போட்டால் ஒரே பேண்டு, ஒரே செருப்பு அதான் இருக்கும், ஒரே ஷூவாக இருக்கும், ஒரே ட்ரெஸ், ஒரு டாட் கூட மாறும். டேக் ஓகே, குட் ஜாப் கைஸ், சூப்பர், அடுத்த ஷார்ட் ரெடி பண்ணிடலாம். நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கரா, ஃபிலிம் மேக்கர் ஆகணும் அப்படிங்கிற உங்களோட பேஷனா? உங்களுக்காகவே பிஹைண்ட் ஹவுஸ் கோல்டு ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் நடக்குது. இந்த கான்டெஸ்ட்டில் கலந்துக்கிட்டு வின் பண்ணுறவங்களுக்கு 1 லட்ச ரூபா மதிப்புள்ள கேஷ் ப்ரைஸ் மற்றும் பிஹைண்ட் ஹவுஸ் கோல்டு மெடல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டாப் பர்சனாலிட்டிஸ் மூலியில் கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் கவிதாலய ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் பிஹைண்ட் ஹவுஸ் எனர்ஜி தயாரிக்கிற வெப் சீரிஸை டைரக்ட் பண்ணுற ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். இந்த கான்டெஸ்ட் பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. Video is sponsored by Alaya Premium Cotton Shirts.